கொழும்பில் வெடித்த கலவரம், தொடரும் பதற்றம், போராட்டக்காரர்களை விரட்டிப்பிடிக்கும் காவல்துறை. அரசு நிறுவனங்களுக்கு மின்சார வாகனம், ஜனாதிபதி விடுத்த அதிரடி உத்தரவு. தொழில் இல்லாதோருக்கு 20 ஏக்கர் காணி. கொழும்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தற்போது சேவையில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட சகலரையும் ஓய்வு பெற வைக்க நடவடிக்கை. கொழும்பு பர்தானையில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் விரட்டிச் சென்று கைது செய்யும் நடவடிக்கையும் ஆரம்பித்துள்ளதாக அங்கிருக்கும் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மர்தானையில் இருந்து இன்று காலை ஆர்ப்பாட்ட பேரணியொன்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த போராட்டத்திற்கு எதிராக பெறப்பட்ட தடை உத்தரவை போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் வாசித்து காட்டியுள்ளனர். ஆர்ப்பாட்ட பேரணி தடை உத்தரவு மீறி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்ட பேரணி கொழும்பு கோட்டையை நோக்கி நகர முற்பட்ட போது மர்தானே டெனிக்கல் வீதி பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்வதற்கான தயார் நிலையில் இருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் எதிர்ப்பு பேரணியானது முரளி பகுதியை நோக்கி திரும்பி மர்தானே டேன்ஸ் வீதி பகுதியை நோக்கி பயணத்தை ஆரம்பித்த நிலையில் டேம்ஸ் வீதியில் உள்ள சுகாதார அமைச்சிற்கு முன்பாக வீதியை மறைத்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், தொழிற்சங்க கூட்டமைப்புகள், காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் ஆகியோரின் இணைவில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பெட்ரோல் டீசல் வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கும் மின்சக்தியில் இயங்கும் வாகனங்களை மாத்திரம் கொள்வனவு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றில் நிதியமைச்சரின் வரவு செலவு உரையில் இதனை தெரிவித்துள்ளார். சுயாதீனமாக செயற்படும் தேசிய கடன் முகாமைத்துவ நிறுவனம் ஒன்றை திரைசேரியின் கீழ் ஸ்தாபிக்க யோசனை முன்வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவ சமூகம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். தொழில் இல்லாதவர்களுக்கு 20 ஏக்கர் காணி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு முன்னெடுக்கப்படும் என கூறிய ஜனாதிபதி அதற்கான 50 மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார நெருக்கடியால் வேலைவாய்ப்பை இழந்தவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். கொழும்பையும் அதனை அண்டிய பல பிரதேசங்களிலும் அத்தியாவசிய பராமரிப்பு காரணமாக நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படவுள்ளது. செப்டம்பர் 3 சனிக்கிழமை காலை 8 முதல் மறுநாளான 4 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 வரையான 18 மடத்தியாளங்களுக்கு நீர் விநியோக தடை ஏற்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு, தெஹிவலை, கல்கிஷை, கோட்டே, கடுதல மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், மகரகம, புரஸ்கமுவ, கொல்லண்ணா மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், கொட்டிகாவத்த முள்ளேரியா பிரதேச சபை பகுதிகள், ரத்மலானி மற்றும் கட்டுப்பொத்த ஆகிய பகுதிகளுக்கு நீர் விநியோகம் தடை எனப்படும் என நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையில் வெற்றி கண்டுள்ளதாகவும் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததும் அது குறித்து நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். செப்டம்பர் 1 முதல் பெறுமதி சேர்ப்பறி 12% 15% அதிகரிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் பணவீக்கத்தை குறைப்பதற்காக
அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். வரி வருமானத்தை அதிகரிப்பதன் மூலம் பணம் அச்சிடுவதை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் வரி சேகரிப்பை ஒழுங்குபடுத்தி அரசாங்க வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரையும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்வதற்கான யோசனை முன்வைக்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அரசு மற்றும் பகுதிகளவிலான அரசு துறைகளில் ஓய்வு பெறும் வயதிலே 60 குறைக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் தற்போது சேவையில் உள்ள 60 மேற்பட்ட சகலரையும் 2022 டிசம்பருக்குள் ஓய்வு பெற வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் வெடித்த கலவரம், தொடரும் பதற்றம், போராட்டக்காரர்களை விரட்டிப்பிடிக்கும் காவல்துறை. அரசு நிறுவனங்களுக்கு மின்சார வாகனம், ஜனாதிபதி விடுத்த அதிரடி உத்தரவு. தொழில் இல்லாதோருக்கு 20 காணி. கொழும்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தற்போது சேவையில் உள்ள 60 மேற்பட்ட சகலரையும் ஓய்வு பெற வைக்க நடவடிக்கை.